Hi friends, welcome to Kitchen Pusher. Hi friends, ellaru eppadi irukinge? Iniki nama paaka pora recipe bread halwa eppadi seiradhunu paakalam. Idhukku vandu na iniki 6 pieces vandu eduthiruken. Neenga venumna nariya seiyadhunala senjikalam. Na iniki vandu 6 piece mattum vechi eppadi seiradhunu senjikkatren. Ippa vandu indha 6 piece la irukra சைடில் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா எட்ஜஸ் அதை எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணும். நமக்கு இந்த நடு பார்ட் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கியூப் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்கு இல்லையா அந்த பீஸ்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் டைரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து பிரெட் க்ரம்ஸாக வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பிரெட் க்ரம்ஸ் நல்லா வேணும்னு வச்சிங்கன்னா நல்லா சும்மா நார்மலாக பிளெயினான ஒரு தவாவில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் இந்த பிரெட்டெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். பொறிச்சு எடுக்கிறது ரெண்டு சைட்லையுமே ஈக்குவலாக வந்து பொறிச்சு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்காதீங்க, கருகிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க. டக்கு டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரமாகவே இது வந்து பண்ணிக்கலாம். எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா வந்து அதை அமுக்கி எடுங்க, அப்போ தான் ஆயில் வந்து எல்லாமே வந்துடும். பிரெட் இல்லையா, ஸோ அதனால ஆயில் வந்து எல்லாமே உறிஞ்சிருக்கும். நீங்கள் அமுக்கும் போது தான் அந்த ஆயில் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி அமுக்கி நல்லா அமுக்கிட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி இப்போது எல்லா பிரெட்டு ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே வந்து பீசஸ் இருக்குது இல்லையா, சின்ன சின்னதாக வெட்டினது அது எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கருக வெட்டுறாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப கருகி இதுவாக வேண்டாம். இப்போ இந்த மாதிரி அமுக்கி எடுங்க. நல்லா நிறைய ஆயில் பிடிச்சிருக்கும், அதையெல்லாம் வந்து நீங்கள் அப்படி அமுக்கினா தான் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து வந்துடும். இப்போ அந்த இதை எடுத்தால் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு அதே பேனில் வந்து எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு நான் மறுபடியும் வந்து அடுப்பை வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸஸாக உங்களுக்கு நிறைய சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை. இது வந்து இந்த பிரெட்டுக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் வந்து சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப்பு சர்க்கரை 2 கப்பு தண்ணி. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஒயிட் பிரெட்ன்றதுனால சுகர் வந்து அதுலேயே கொஞ்சம் இருக்கும் லைட்டாக. ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து நிறைய போட்டுட்டிங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 6 பிரெட் ஸ்லைஸ்க்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரையும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க. இதில் நம்ம வந்து வாசனைக்குன்னு ஏலக்காய் தான் வந்து போட போகிறோம். ஸோ ஏலக்காவை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் அந்த பிரெட் ஃப்ரை பண்ண இல்லையா அதை எல்லாத்தையும் வந்து இப்போ இதில் போட்டுறேன். இது நிறைய பேர் வந்து பால் வச்சு செய்வாங்க. பால் வச்சு செஞ்சால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து அதை ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, இல்லை மறுநாளைக்கு கூட வந்து அது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஆயிடும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் செய்கிறதே பெட்டர். அதே மாதிரி கலரும் வந்து அதில் பால் ஊற்றும் போது சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து நமக்கு நல்லா அந்த ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும், நல்லா கலர் கிடைக்கும். ஸோ இதுலேயே செஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த பிரெட் எல்லாமே வந்து அந்த தண்ணி எல்லாமே அப்சார்ப் பண்ணிடும். சுகர் சிரப் இருக்கையா அது எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணுறோம். அது வரையும் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஒரு ஸ்டேஜில் அதுவே அப்சார்ப் ஆகி நிற்கும். அப்போ வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இது வந்து பிரெட் வந்து சில பேர் ஃப்ரை பண்ணாமல் செய்யலாம். அது வந்து நம்ம ஆனால் வந்து இந்த மாதிரி கலர் வந்து வராது. சும்மா நார்மலாக தவாவில் போட்டு எடுத்து அந்த மாதிரியும் செய்யலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு நமக்கு கலர் இருக்காது, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு தராது. நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது நல்லா வந்து அப்சார்ப் ஆகிட்டே இருக்கு. சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உடஞ்சி ஒரு மாதிரி லம்ப் லம்பாக ஃபார்ம் ஆகும். அங்கங்கே லம்ப்ஸ் மாதிரி இருக்கும். பட் அப்படி இருக்கணும், நல்லது நல்லா இருக்கும். அதுதான் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக தெரியும். பட் ஆனால் போக போக வந்து மிக்ஸ் பண்ண நல்லா இதுவாகிடும், அல்வா மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நான் வந்து பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காவை வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண பண்ண வந்து நமக்கு சூப்பராக அந்த அல்வாவோட டெக்ஸ்சர் வந்து வந்துடும். ஏலக்காவும் போட்டதுனால ஒரு வாசனை இருக்கும். உங்களுக்கு அப்படி சப்போஸ் ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் ஏதாவது கூட ஊற்றிக்கலாம், நல்லதாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இங்கே பூசணி விதை இருக்கும் இல்லையா, அது வேணும்னா இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முந்திரி திராட்சை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போட போகிறேன். முந்திரி தான் இன்னைக்கு போட போகிறேன். நீங்கள் திராட்சையும் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து முந்திரி வந்து போடுறதுக்கு நான் இப்போது இதுக்கு மொத்தமாகவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ தான் யூஸ் பண்ண போகிறோம் அல்வாக்கு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கீயை வந்து நான் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு இதில் வந்து சுட வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம நான் இன்னைக்கு ஒரு 7 to 8 கேஷ்யூஸை வந்து உடச்சி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டு கொஞ்ச நேரம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த ஹல்வாவோட இதில் போட்டுற போகிறோம். இதை போட்டோன்னே நமக்கு ஹல்வாவோட லுக்கே மாறிடும், நல்ல ஒரு கிளாஸியான லுக் கிடைக்கும். அல்வா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்டருக்கு வந்துடும். இப்போ இது நல்லா வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பிரெட்டில் இந்த கீ எல்லாமே வந்து போய் சேர்ந்துடும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக செய்கிறது. இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணிட்டு பாருங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. டைமும் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes இது முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரெட் ஹல்வா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, தேங்க்யூ.